வெல்கம் டு மணி டாக்கீஸ். ஃபைனல் எக்ஸாம் இது வந்து 2017 ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இது ஒரு ஈரா நாட்டு திரைப்படம். இது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு சரியில்லாத விஷயத்த சொன்ன திரைப்படம். இது தமிழ் சினிமாவிலேயே வந்து நிறையா திரைப்படங்கள் வந்து இது மாதிரி வந்திருக்கு. பொதுவாகவே வந்துட்டு ஒரு பையன் வந்து மகனுக்கும் அப்பாவுக்கும் வந்துட்டு சரிவர வந்து புரிதல் இல்லாமல் தான் வந்து எல்லா குடும்பத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய வரையில் அதை அம்மாக்கிட்ட காட்டுற பாசத்தை வந்துக்கிட்டு பிள்ளைகள் வந்து அப்பா கிட்ட வந்து காட்டுறதே கிடையாது. அந்த கான்செப்டில் உருவான படம் தான் இது ஃபைனல் எக்ஸாம். அப்பா வந்து ஒரு டீச்சராக இருக்கார். அவர் வந்து இதய பலவீனம் உள்ள ஒரு மனிதர், ஒரு மிடில் ஏஜ் தான் அவருக்கு. பையன் வந்து அவர் ஸ்கூல்லேயே வந்து படிக்கிறான், அவருடைய கிளாஸ்லேயே வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். பையன் வந்து சரியாக படிக்கலைங்கிறதுனால வந்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு வந்து அவன் மேலே வந்து ரொம்ப வருத்தம். அதே மாதிரி அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துக்கிட்டு மோசமான ஒரு ஃப்ரெண்டு கூட பழகிறதுனால அவன் ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய அப்பா வந்துக்கிட்டு தன்னுடைய கூட வேலை பார்க்குறவங்கிட்ட வாத்தியார்ட்டெல்லாம் வந்துட்டு டீச்சர்ஸ்கிட்டலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு, என் ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவனுக்காக வந்துக்கிட்டு வந்து இல்லீகலாக கூட வந்துக்கிட்டு நான் எவ்வளவோ வந்துட்டு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். அதாவது வந்து ஒரு டைம் ஒரு சீனில் வந்துட்டு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கோம், இவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான், எழுதாமல் அப்பாவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். இவர் என்ன பண்ணுவார், அது தப்பான காரியமாக இருந்தாலும் தன் மகன் மேலே உள்ள பாசத்தால் அவர் இது செய்வார். இப்போ எழுதி அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் ஆன்சர் எழுதி பையன்கிட்ட வந்து கொடுப்பாப்புல. இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாலும் அவன் வந்து அதை எழுதாமல் இவனுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த கிளாஸை எழுதாமல் போன பிறகு அவன் பின்னாடி எவனும் போயிடுவான். இப்படி வந்துட்டு அவனுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்க. இப்போ வந்து அம்மா வந்துட்டு இவனை நினச்சி அவனுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, இவன் ஃபியூச்சர் நினச்சி வந்து ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசுவார், கவலைப்படாத அவனை எப்படி நம்ம வந்து திருத்திடலாம், அவனை நினச்சி வந்து உடம்ப நீ கெடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணுவார். இருந்தாலும் அவருக்குள்ள கவலை இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு இப்படி இவங்களுடைய ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவன் இவனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத வந்துட்டு ஒரு வேலைக்கு வந்து இவனை கூப்பிடுவான். அதை வந்துட்டு அந்த வேலை செய்யலான்னு சொல்லிட்டு இவன் போகும்போது அவன் அம்மா வந்து சொல்லுவான், ஏன்டா நீ படித்த படிப்புக்கு நீ பெரிய ஆளாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கண்டிப்பாங்க. இப்போ அதை வந்து இவன் கேர் பண்ணவே மாட்டான். இந்த ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்துட்டு இப்படியெல்லாம் இவன் அப்பா அம்மா வந்து போராட்டம் மனப்போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் அப்பாவை வந்துக்கிட்டு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி டிப்ரெஷன் பண்ணுற மாதிரி ஒரு காரியத்தை செய்வான். அதுதான் கிளைமேக்ஸ். இது அவசியம் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் ஃபைனல் எக்ஸாம். யூடியூப்லேயே இருக்குது. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள். தேங்க்யூ.